கேரளாவைச் சேர்ந்த சக்கரபாணி என்பவர் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட தொழில் நஷ்டத்தால் புதுச்சேரிக்கு வந்தார். ஆரோவில் பகுதியில் தங்கி சிறு தொழிலை மேற்கொண்டு வந்தார். கடற்கரையில் தற்செயலாக கனகவேலு என்பவரை சந்தித்தார் சக்கரபாணி. இந்த கனகவேலுதான் தனது மனைவிக்காக தன் வீட்டையே தாஜ்மஹாலை போல மாற்றி அமைத்தவர். இதனை அறிந்த சக்கரபாணி கனகவேலுவிடம் பேசி விடுதலை நகரில் 35 ஆண்டு கால பழமையான அரசு குடியிருப்பு வீட்டை வாங்கியுள்ளார். அந்த வீட்டை அழகுற அரண்மனை போல மாற்றி தருமாறு கேட்டார் சக்கரபாணி. இதனையடுத்து பழைய வீட்டை அனைவரும் வாயை பிளந்து பார்க்கும் அளவிற்கு 3 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக மாற்றினார் கனகவேலு. வீட்டின் வெளியே பழைய அரசு குடியிருப்பு கட்டடமாய் அருகில் உள்ள கட்டடங்களும் ஏழைகளின் வலியாய் காட்சியளிக்கும் நிலையில் கதவை திறந்து பார்த்தால் ஏதோ ராஜா காலத்து அரண்மனை போல மிளர்கிறது. குறிப்பாக ஹால் பகுதியில் பளிச்சிடும் பாரம்பரிய டைல்ஸ், டம்மி துப்பாக்கி, காண்போரை மிரட்டும் மான் தலை பொம்மைகள் என மிரள வைக்கிறது. ராஜஸ்தான், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட கலைப்பொருட்கள், கலர் கலரான கண்ணாடிகள், ஆங்காங்கே கண்ணை பறிக்கும் ஓவியங்கள், செட்டிநாடு ஸ்டைல் தூண்கள் என கண்ணை சிமிட்டாமல் நகர்ந்து கொண்டே சமையலறைக்கு சென்றால் அங்கே இன்னும் பிரமாதமாய் அமைந்திருந்தன. யூனிக்கான ஊஞ்சல் ஒன்று அங்குமிங்குமாய் வந்து செல்ல நம் கண்களோ அங்கிருந்த ராஜா படத்தை நோக்க செய்கிறது. விசாரித்ததில் அவர்தான் அந்த வீட்டின் உரிமையாளராம். ஒரு காலத்தில் ராஜா போல வாழ்ந்து இப்போது ஏழ்மையில் இருந்தாலும் அதனை நினைவுபடுத்தவே அவரையே ராஜாவாக வரைந்து விட்டதாக வீட்டை வடிவமைத்த கனகவேலு கூறுகிறார். வந்து உள்ளே வந்துட்டு அப்புறம் வந்து சில கலைப்பொருள்லாம் வாங்கினோம் சார். ஆந்திரா, ராஜஸ்தான், அங்கங்கெல்லாம், காரைக்குடி அங்கெல்லாம் வாங்கினோம் சார். வாங்கிட்டு இந்த வீட்டை அழகுபடுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த உட்டன் டைல்ஸ் மாதிரி போட்டு அப்புறம் வந்து இந்த எலிவேஷன் ஒர்க்லாம் நிறையா பண்ணோம் சார். இது வந்து ஹனிமூன் டிசைனு, இது வந்து அரண்மனையில் இருக்கிற வந்து ஃபோட்டோஸ்லாம் வேணுன்றது, அந்த ரியாலிட்டி வேணுன்றதுக்காக அந்த மாதிரி ஃபோட்டோலாம் பண்ணோம் சார். அப்புறம் வந்து அவர் ஃபோட்டோவை வந்து நீங்கள் ராஜா மாதிரி வாழ்ந்தீங்கன்னு சொன்னீங்க, ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்தோம்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஜமீன்தார் கேட்ட போய் போட்டுறோம் உங்கள்கிட்ட, அவர் தலையை மட்டும் வச்சு அந்த படம் வரைஞ்சு சார். பாரடைந்த கட்டடமாய் கேட்பாரற்று கிடந்த வீட்டை மாட மாளிகை போல மாற்றி இன்று அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு அருங்காட்சியகம் போன்று மாற்றியிருக்கும் கனகவேலுவிற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.